ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சஃபாரா ஆர்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி புக் ரிவ்யூ அப்படிங்கிறத விட புக்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம வந்து புக்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாலும், சில சமயம் லைப்ரரியில் வந்து புக் சேல் போடுவாங்க, வெரி ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இருக்கும். ஸோ அது வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வெதர் யூஸ் ஆகுதோ இல்லையோ, வாங்கி வச்சிட்டோன்னா இன்றைக்கி இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த புக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி நான் பார்த்ததில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆர்ட் ரெலவெண்ட்டானது, இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் ரிலேட்டடானது. இது ரெண்டு டாபிக் தான் வந்து எனக்கு கேட்சியாக இருக்கும். ஸோ குக்கிங் அண்ட் கிராஃப்ட் புக்ஸ்லாம் இருந்தது, பட் அதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சில புக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கிட்ஸ் ரெலவெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு தேவையான ஒரு நாலஞ்சு புக்ஸ் வந்து வெரி ரீசனபிள் ப்ரைஸில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய நெய்பர்ஹுட் லைப்ரரியில் இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள், எடுத்து வீட்டில் சேர்த்து வைங்க. எப்போவுமே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பர் ப்ரைஸ் தான், ஒரு டாலர் 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. சில புக்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஆர்ட் ரெலவெண்ட் ஆனது, இன்னொன்று சைக்காலஜி ரிலேட்டட் ஆனது. எப்போவுமே இது ரெண்டு தான் வந்து லைப்ரரி வந்தால் எனக்கு கேட்சியாக இருக்கும், வேறு எந்த புக் சைடும் நான் போகவே மாட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டாலர் தான், பட் இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ இருக்குது. என்ன தான் நம்ம யூடியூப்பில் மற்றவங்களுடைய வீடியோ பார்த்து வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டாலும், ஒரு புக் வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் இந்த புக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லா கலர் தியரி வந்து நல்லாவே இருக்குது. ஓகே, இதுவும் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்த் ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ ஓகே, $2 தானே, எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கிடலாம். இது யூஸ் ஆகாது நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் புக், கலர் தியரி. ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் எப்போவுமே நம்ம ஹேண்டியாக கையில் வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஒரு யூடியூபராக இருந்தோன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி முக்கியமாக ஹைலைட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நம்ம புக்கில் வந்து கிறுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம படித்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பர் ப்ரைஸில் வந்து நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுலாம் ஓகே.